நம்ம சேனல் வீடியோ போட்டோம் உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கைப் பட்டம் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளம்பிக்காங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் கர்நாடகா மாநிலம் முடிப்பு பகுதியை சேர்ந்த பியானோ என்ற பதினாறு வயது சிறுமியை காணவில்லை என்று கூறி அவரது சகோதரரான சாம்சன் வயது பதினெட்டு என்பவர் போலீசில் புகார் செய்தார் இரண்டு வாரங்களாக சிறுமியை காணாத நிலையில் அவர் கடைசியாக மங்களூர் நகருக்கு சென்றதாக கூறி செல்வதாக கூறிவிட்டு சென்றதாகவும் ஆனால் அதன் பிறகு அவரை பற்றி எந்த தகவலும் இல்லை என்றும் புகார் அளித்திருந்தார் இதையடுத்து வழக்கு பதிந்த போலீசார் தீவிர தேடுதலை மேற்கொண்டனர் இதற்காக சுமார் நாற்பது பேர் தேடுதல் பணியிலும் ஈடுபடுத்திய போலீசார் ஒரு கட்டத்தில் பியோனோவின் சகோதரரும் போலீசில் புகார் கொடுத்தவருமான சாம்சன் மீதே சந்தேகம் இருந்தது ஆம் அவர் கஞ்சாக்கு அடிமையானவர் எந்த நேரமும் ஒருவித பதட்ட மனநிலையிலேயே காணப்பட்டதால் அவரை விசாரித்தால் போலீசார் உண்மை வரும் என்று நினைத்தனர் அதேபோல அவரை விசாரித்தபோது அவர் உண்மையையும் ஒப்புக்கொண்டு விட்டார் ஒரு நாள் பியோனாவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சாம்சன் திடீரென சுத்தியலால் அவரை அடித்துக் கொன்றுவிட்டு பிறகு தங்கையின் சடலத்தை எடுத்து சென்று தனது வீட்டின் பின்புறம் உள்ள அடர்ந்த வனப்பகுதியிலேயே புதைத்துவிட்டு மங்களூர் சென்று விட்டதாக கூறி நாடகமாடியுள்ளார் அதன் பேரில் சடலம் புதைக்கப்பட்ட இடத்தை சாம்சன் அடையாளம் காட்ட அங்கே தோண்டிய போலீசார் பியோனாவின் சடலத்தையும் மீட்டெடுத்தனர் இரண்டு வாரங்களுக்கு மேல் ஆனதால் உடல் அரிக்கப்பட்டு எலும்பு இருந்தது அவரது மொபைல் போன் பற்கள் தலைமுடி ஆகியவற்றின் மாதிரியும் தற்போது பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்துள்ளனர்